சிபிஎஸ்இ எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் திருவள்ளுவர் புரோஹிதர் போல சித்தரிக்கப்பட்ட சம்பவத்தால் தமிழ் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். திருவள்ளுவருக்கு காவிசாயம் பூசுவது, அவருடைய உருவத்தை மாற்றுவது என அவ்வப்போது விரும்பத்தகாத செயல்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் திருவள்ளுவரை புரோஹிதர் போல சித்தரித்து புத்தகத்தில் வெளியிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான எட்டாம் வகுப்பு ஹிந்தி புத்தகத்தில்தான் இந்த கொடுமை நடைபெற்றுள்ளது. மேக்மில்லன் பதிப்பக புத்தகத்தில் 10வது பாடத்தில் வாசுகியுடன் திருவள்ளுவர் இருப்பது போல படம் இடம்பெற்றுள்ளது. இதில் திருவள்ளுவருக்கு முடிகள் மழிக்கப்பட்டு பின்னந்தலையில் கொஞ்சம் குடுமி வைக்கப்பட்டு நெற்றியில் திருநீர் பூசி சித்தரிக்கப்பட்டுள்ளது. கழுத்து கைகளில் ருத்ராஜ மாலையும் அணிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக திருவள்ளுவர் என்றாலே ஜடாமுடியுடன், நீண்ட தாடியுடன், கையில் எழுத்தாணியுடன் இருப்பதைத்தான் காலம் காலமாக பார்த்து வருகிறோம். ஆனால் புரோஹிதர் போல சித்தரிக்கப்பட்டுள்ளதற்கு தமிழ் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள வாசகத்தில் வாசுகி திருவள்ளுவருக்கு காலம் முழுவதும் சேவை செய்து வந்தார் என்றும், திருவள்ளுவருக்கு சேவை செய்வதையே வாசுகி தன்னுடைய கடமையாய் கொண்டிருந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதற்கும் பெண்ணியவாதிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.